ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைய நிகழ்ச்சி கேள்வி பதிலாக மலர்கிறது விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் ஐயாக்கு வணக்கம் நான் அனுப்குமார் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் எனக்கு ஒரு டவுட் ஐயா எங்க அப்பா கூட பிறந்த சிஸ்டர் அதாவது எங்கள் அப்பாவோட சகோதரி ஒருத்தவங்க வந்து கல்யாணம் முந்தி இறந்துட்டாக எங்கள் அப் எங்கள் வீட்டில் மற்றவங்க சொன்னாங்க அவங்களுக்கு வந்து தர்ப்பணம் இல்லை திதி வந்து யார் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து காரியங்களில் யார் பண்ணும் இது எனக்கு கொஞ்சம் டவுட்டு இப்போது எங்கள் அம்மா அப்பா இருக்கிறாங்க எங்கள் அம்மா அப்பா சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் இருக்கிறாங்க அவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி விஷயத்தில் எடுக்கிறது இல்ல நான் வந்து இப்போ எங்கள் அம்மா அப்பா இருக்கும்போது நான் யாருக்குமே எந்த திதி கொடுக்குறதோ இல்லை பித்திருக்காரியம் எதுவுமே பண்ணுறது கிடையாது இப்போ இந்த மாதிரி கல்யாணம் ஆகாதுங்கிந்தி இறந்த என் அத்தை எங்கள் அப்பாவோட சிஸ்டர்னா எனக்கு அத்தை அவங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச என்ன உதவி செய்ய முடியும் இந்த அனுப் குமார் கேட்குற கேள்வி ரொம்ப முக்கியமானது தான் அதாவது குடும்பத்தில் இறந்த கன்னி பெண்ணுக்கு யார் வந்து திதி கொடுப்பது போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க இவருக்கு கேட்கும்போது இவர் இளைஞராக இருக்கார் இவருக்கு முன்னாடி இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி நிகழ்ந்த இறப்பு அது அந்த அத்தையினுடைய மரணம் ஆக பல வருஷம் ஆயிருக்கும் இடைப்பட்ட காலத்தில் அந்த ஆத்மா மறுபிறப்புக்கு கூட போயிருக்கலாம் அதனால் வந்து இவர் கவலைப்பட வேண்டியதில்லை இந்த மாதிரி நேர சந்தர்ப்பங்களில் உதவி செய்கிறதுக்கு தான் அன்னதான முறையை நான் சொல்லிக்கிட்டு வரேன் பொதுவாக வந்து செவ்வாய் புதன்லேயோ அல்லது மற்ற கிழமையிலையோ அன்னதானம் கொடுத்துட்டு உங்களுக்கு சௌகரியப்படுற கிழமையிலையும் கொடுக்கலாம் கொடுத்துட்டு குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தை மனசில் வேண்டிக்கிட்டு இந்த அன்னதான புண்ணியத்தை எங்களுடைய முன்னோர்களுடைய சி முன்னோர்களிடம் சேர்ப்பித்து விடுங்கள் இறைவா அப்படின்னு மனசில் ப்ரேயர் பண்ணிக்கோங்க மற்ற மாற்று மதத்தவர்கள் அவங்கவுங்களுடைய கடவுளையும் வேண்டிக்கலாம் மாதாவையோ அல்லது இயேசுவையோ வேண்டி ஆண்டவரே இந்த அன்னதான புண்ணியத்தை எங்களுடைய முன்னோர்களிடம் சேர்ப்பித்து விடுங்கள்னு வேண்டலாம் அல்லாவே அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம் அது வந்து திதி கொடுத்ததுக்கு சமமான பலன்களை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் அவங்க மறுபிறப்பு எடுத்துருந்தா கூட அவங்களுக்கு அதுக்கு தேவை என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பலன்கள் மாற்றி தரப்படும் இதுதான் ஒரே வழி சார் வணக்கம் சார் நான் மதுரையிலேருந்து ரமேஷ் பேசுகிறேன் சார் இப்போ பழைய எபிசோடு ஒன்று பார்த்தேன் சார் விசிலடிக்கும் ஆவி அப்படின்ற தலைப்பில் ஒரே ஒரு சந்தேகம் என்ன சார் இப்போ இறந்து போயிடுறாங்க உடலை விட்டு ஆவி வெளியே போயிடுது உடம்புக்குள்ளே உயிர் இருக்கும்போது சத்தங்கள் வருது சத்தத்தை நம்ம கையில் எழுப்புகிறோம் விசிலடிக்கிறோம் அந்த உடலை விட்டு உயிர் வெளியே பிரிஞ்ச பின்னாடி அவங்க ஒரு ஒரு காற்று நிலையில் தானே சார் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எப்படி அந்த சத்தம் கொடுக்க அவங்களால் முடியுது விசிலடிக்க முடியுது இந்த சரங்க சத்தம் மாதிரியெல்லாம் சில சத்தங்களை எப்படி அவங்களுக்கு உருவாக்க முடியுது அவங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கா சார் அதே மாதிரி இன்னொரு ஒரு கேள்வி சார் நம்ம காஞ்சி மகான் மாதிரி அவங்க செஞ்ச எல்லாம் பார்க்கும்போது இனிமேல் அந்த மாதிரியான ஒரு மகான்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு உங்கள் சித்தர் சொல்லியிருக்காங்களா சார் இந்த ரெண்டு கேள்விகள் மட்டும் கொஞ்சம் பதில் தேவை சார் வணக்கம் சார் பழங்காலத்தில் புராண கதைகளை பார்த்து படித்தீங்கன்னா அசிரீரி அப்படின்னு குறிப்பிடப்படும் ராஜா வந்து ஏதோ ஒரு தடுமாற்றத்தில் இருக்கும்போது நீதி கொடுப்பதில் அவருக்கு வந்து அசிரி வாக்கு சொல்லும் இன்ன இடத்துக்கு வா நீ அவனை அழைச்சிக்கிட்டு வா அப்படின்னு அந்த கூட்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு பதில் கிடைக்கும் அந்த அசிரி என்பது அவங்கவுங்களுக்கு மட்டும் கேட்கப்படும் ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா யாருக்கு கேட்கணுமோ அவங்கக்கா மட்டும் உணர்த்தப்படும் அதுதான் அசிரின்னு சொல்கிறது நான் பல முறை விளக்கம் சொல்லியிருக்கேன் சரீரம் உடையவன் சரீரி சரீரம் இல்லாதவன் அசரீரி சத்தியம் அசத்தியம் மாதிரி வார்த்தை பிரயோகம் இது இந்த மாதிரி விசில் அடிக்கிற உணர்வுகள் ஜ சலங்கை சத்தம் கேட்கறதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் கேட்கும் அவங்களுடைய ஆற்றலை உபயோகித்து அது வெளிப்படுத்துறதுனால அது அவங்களுக்கு மட்டுமே கேட்கும் அதாவது இது உண்மையான ஓசை அல்ல இது வந்து ம ஓசை உண்டாவதாக நமக்கு ஏற்படுகின்ற ஒரு மன தோற்றம் எண்ண அலைகள் மூலமாக ஆத்மாக்கள் செய்யும் விளையாட்டு இது அவங்களுக்கு உடம்பு இல்லையே எப்படி அவங்களால் விசிலடிக்க முடியுதுன்னு கேட்குறாரு உடம்பு இல்லைனாலும் எண்ண அலைகளால் அவங்க செயல்படுறாங்க அதாவது நான் மீண்டும் விளக்குகிறேன் நம்ம உடல் வந்து சூள உடல்னு பேர் இந்த உடல் வந்து அன்னத்தினால் வ வளருவது அதாவது தாயாரின் வயசில் இருக்கும்போது சத்தான சாப்பாடு அன்னம் தான் அந்த குழந்த இருக்கும் ஆனால் அவங்களுக்கு சாப்பிட பிடிக்காது வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க வற்புறுத்தி சாப்பிட வைப்பாங்க இந்த வளைகாப்புன்றது நடத்துகிறது மனம் மகிழ்ச்சிக்காக தான் இந்த மனோநிலை குழந்தைக்கும் பரவுன்றதுக்காக தான் அது நடத்தப்படுகின்றது இது இது ஒரு புறம் இருந்தாலும் குழந்தை பிறந்து வளர்ந்து வளர்றது எதனால் அதே அன்னத்தினால தான் அது குழந்த வளருது நிலா சாப்பாடு காட்டி நிலாவை காட்டி க காக்காயை காட்டி சோறு வைக்கிறாங்க அந்த உ தான் அந்த சா குழந்தை வளர்ச்சி அடைகிறது அதாவது குழந்தைன்றது அந்த உடம்புக்கு சொல்கிறேன் நான் ஆக இந்த உடம்புக்கு வந்து அன்னத்தினால் வளர்கிறதுனால அன்னமய கோஷம்னு பேர் இதற்கு உள்ளே இருக்கிறது மனோமய கோஷம் ஆவி உடல் இது வந்து ஆற்றல் என்ன மனதின் ஆற்றல்களால் இது வந்து செயல்படுகிறது அதனால மனோமய கோஷம்னு சொல்லப்படுகிறது அவங்களுக்கு எண்ணத்துக்கு வலிமை அதிகம் எப்போவுமே அந்த எண்ணத்தினால் இப்படியெல்லாம் மாறுபட்ட ஒரு தோற்றங்களை ஒரு சல ஓசைகளை உருவாக்குகிறார்கள் அவ்வளோதான் உண்மையில அவங்க வாயில கை வச்சு விசில் அடிக்கிறது இல்லை விசில் அடிக்கிற மாதிரி ஓசை நம்ம கேட்க வைக்கிறாங்க இதுதான் நிகழ்கிறது காஞ்சிமனியோரை பற்றி சொல்லியிருக்காரு நான் வந்து எப்போவுமே சொல்வேன் இரண்டரை கலத்தல் அப்படின்றது கடவுள் அடுத்த போய் உட்காந்துக்கிறது இல்லை அதோட பிறவி இல்லாமல் போயிடுறது இல்லை தேவைப்படும் போது அவங்கள் மகான்களாகவே அனுப்பப்படுகிறார்கள் ஆன்மீகவாதிகளாகவே அனுப்பப்படுகிறார்கள் அவர்களுக்கும் பிறவி உண்டுன்னு நான் பலமுறை வலியுறுத்தி வலியுறுத்தி இருக்கேன் ராகவேந்திரர் சா சாய்பாபா இந்த காஞ்சி முனிவர் இப்படி பலர் வந்து ஆன்மீகவாதிகளாக இருந்து போனவங்க மீண்டும் தேவைக்கேற்ப அவங்க பிறப்பிக்கப்படுகிறார்கள் எதிர்காலத்திலும் பலர் வருவார்கள் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆன்மீகம் என்பது ஒரு சரோடு முடிகிறது சமாச்சாரம் இல்லை ப அது மீண்டும் மீண்டும் தொடரும் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு வணக்கம் நான் சேலத்தில் இருந்து சரவணன் பேசுகிறேன் ஐயா அதாவது வயதான மு முதியவர்களுக்கு மகளும் நம்ம மகனும் இருக்கிறாள் என்பது போல நாம் வைத்துக்கொள்வோம் மகள் தனது அத்தனை பணிவிடை சேவைகளையும் மலம் சளம் ஆகிய அனைத்து பணிவிடை சேவைகளையும் செய்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறாள் மகன் எந்த விதமான உதவியும் அவர்களுக்கு செய்யவே இல்லை உயிருடன் இருக்கும் வரை உயிர் பிரிந்த பின்பு இமைச்சடங்கு செய்வதற்கு மட்டும் இருக்கிறான் அவர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்காக இவர்களில் அவருடைய ஆத்மா இருந்த பின்பு பணிவிடை செய்தவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குமா அல்லது இமைச்சடங்கு செய்வது அவர்களுக்கு ஆத் இந்த ஆசீர்வாதம் கொடுக்குமா என்று தெரிவி தெரிவிக்க வேண்டும் என்று ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் இவருடைய கேள்வி இன்றைய உலகத்தில் காண கிடைக்கக்கூடிய காட்சிகளாகத்தான் இருக்குது அதாவது பலர் வந்து ஆளுகின்ற காலத்தில் பெற்றோரை ஒதுக்கி விடுகிறார்கள் அதற்கு பிறகு விழுந்து விழுந்து அன்னதானமெல்லாம் செய்கிறார்கள் ஈமச்சடங்குகளை செய்கிறார்கள் செய்திகள் கொடுக்கிறார்கள் அதுக்கு என்ன விளைவுன்னு கேட்குறார் இவர் அது வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறேங்க கோபம் தனியாக இருக்கிற ஆத்மாக்கள் அந்த பலன்களை எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிற விஷயமும் உண்டு அதாவது இறைவனிடத்தில் வேண்டி எங்களுக்கு வேண்டாம் இந்த பலன்கள் அதை வந்து எங்களுக்கு கிடைக்காதபடி செய்து விடுங்கள் நாங்கள் ஏற்க விரும்பவில்லை அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறது உண்டு அவங்களுடைய பிரார்த்தனைக்கு இறைவன் செவி சாய்ப்பதும் உண்டு அதனால் அது வந்து செய்வதெல்லாம் வீணாகி போய்விடுறது உண்டு அது தெரியாமல் இவங்க செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அது கர்மாவாக அவங்களுக்கு வரும் அந்த கர்மாவை வாழங்காலத்திலேயே அனுபவிப்பாங்க என்ன விதமாக வருமோ என்ன தண்டனையாக வருமோ அது இறைவன் மட்டுமே அறிவான் ஹலோ சார் என்னுடைய நேம் ராதாகிருஷ்ணன் நான் நான் வந்து நங்கநல்லூர் சென்னையிலேருந்து பேசுகிறேன் நான் உங்களோட நிகழ்ச்சிகளை வந்து வந்து தவறாமல் பார்த்துட்டு வரேன் எனக்கு ஒரு சந்தேகம் சார் இப்போ திரு இப்போ திருவள்ளுவர் வந்து திருக்குறளில் இப்போ ஒரு குரலில் என்ன சொல்கிறாருன்னா தோன் தோன்றில் புகழோடு தோன்றுக அகுதியிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் நம்மளோட தோ நம்மளோட நம் தோற்றம் வந்து நம்மளோட முற்பிறவியோட கர்மாவின் அடிப்படையில் தான் அமையுது அதனால் எல்லாரும் வந்து புகழோடு தோன்றிட முடியாது இப்போது ஒன்று சொல்லுவாள் எல்லாரும் பல்லாக்கில் ஏறிட்டால் பல்லக்கு யார் தூக்கும் சொல்லிட்டு அந்த மாதிரி இது இருக்குது இதுக்கு உங்களோட விளக்கத்தை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சௌகரியமாக இருக்கும் சார் தேங்க் யூ சார் நல்லதும் கெட்டதும் அமைவதெல்லாம் முற்பிறவி கர்மாவின் அடிப்படையில் தான் நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் என்ன தான் படிப்பறிவு இருந்தாலும் முன்னேற முடியாமல் சவிக்கிறவங்க இருப்பாங்க நீங்கள் நல்ல வாழ்க்கையில் பார்க்கலாம் ஒன்றுமே இல்லாமல் சு ஈஸியாக மேலே வந்துடுறவங்க இருப்பாங்க அவங்க அவங்களுடைய கர்ம வினையை பொறுத்து தான் அதற்காக முயற்சி பண்ணாமல் இருக்கக்கூடாது முயற்சி தன்மைவறுத்த கூலி தரும்னு வள்ளுவரும் சொல்லியிருக்கார் அது வேற விஷயம் ஆக புகழ்ன்றதும் அந்த அடிப்படையில் தான் வருது எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க நம் காலத்தில் வாழ்ந்தவர் வாழ்ந்து மறைந்தவர் அவர் எவ்வளோ புகழோடு இருந்தார் என்றது நமக்கு தெரியும் ஜெயலலிதாவை எடுத்துக்கோங்க கலைஞர் எடுத்துக்கோங்க இவங்கெல்லாம் புகழடைகிறது இறுதி காலத்தில் தான் பெரும் புகழோடு இருந்தாங்க ஆனால் ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையிலே போராடி தான் வந்திருக்காங்க இதெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது ஆக இந்த புகழின்றது ஒரு தற்காலிகம்தான் அது வந்து ஒரு மாயை தான் பத்து பேருக்கு நம்மளை நம்மளை வந்து நம்ம உறவினர்களுக்கு தெரியும் மற்றவங்க புகழ் வாய்ந்தவங்களை பலருக்கு தெரியும் இதுதான் அடிப்படை வித்தியாசம் ஆக இதுவும் தான் அதாவது ஒரு மறைஞ்ச பிறகு ஒரு டிகேடுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஒரு தலைமுறை பத்து பன்னெண்டு ஆண்டு காலம் அது போன உடனே புதிய தலைமுறை வந்துடும் அவங்கெல்லாம் யாருன்னு கேள்வி கேட்கும் நம்ம வந்து அதுக்கு அடுத்த தலைமுறை வரும்போது அது ஒரு பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க எம்ஜிஆர் வந்து நமக்கு பெரிய மாய தோற்றமாக இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு இளைஞர்களுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஒரு இமேஜ் கிடையாது இந்த அடிப்படையில் தான் போகும் புகழின்றது தற்காலிகம்தான் அதற்காக எந்த முயற்சியும் நீங்கள் செய்ய வேண்டாம் உங்களுடைய கடமைகளை செய்து கொண்டு சொல்லொழுக்கம் செயல் ஒழுக்கத்தோடு வாழ்ந்துக்கிட்டு வந்தாலே புகழ் தானாகவே வரும் இரண்டு எபிசோடுகளுக்கு முன்னாடி என்னை வந்து புகழ வேண்டாம்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருந்தேன் கேள்விகள் அனுப்பும்போது முதல்ல என்னை பற்றி புகழ்ந்துட்டு அதுக்கப்புறம் கேள்விகள் கேட்காதீங்க இது பார்க்குறவங்களுக்கு மாறுபட்ட கண்ணோட்டத்தை உண்டாக்கும் அதாவது இவரை புகழ்ந்தாதான் நம்ம கேள்வி பதிலில் இடம்பெற முடியும் போல் இருக்குன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் தங்களுடைய அனுபவ அடிப்படையில் எனக்கு வந்து புகழறதுக்கான காரணம் இது தான் அது எப்படி உங்களை புகழாமல் இருக்க முடியும் அப்படின்னு அனுப்பியிருந்தாங்க அதில் மூணு பே நேர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைக்கிறேன் ஐயா வணக்கங்க நான் திருவாரூர்லேருந்து பக்தவச்சலம் பேசுகிறேன் போன மாதம் கொரோனாவில் வந்து உலகம் முழுக்க கோடிக்கணக்கான பேர் கொரோனாவால் இறந்தாங்க அந்த டைமில் வந்து நான் சொல்கிறது வந்து போன மேவுக்கும் அடுத்த அதுக்கு முந்தினமே எங்கள் அப்பா எண்பது வயசு கடந்த என்னோடய தந்தைக்கும் கொரோனா பாசிட்டிவ்னு சொல்லி மருத்துவமனையில் தனிமைப்படுத்த படுத்தியாச்சு அவர் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டவர் அவர் இன்னும் ரொம்ப நாள் என் கூட இருக்கணும்னு ஆசை வேண்டாத தெய்வம் இல்லை போகாத கோவில் இல்லை மருத்துவருக்கும் நம்பிக்கை இல்லை இது சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலையில ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட கதறின குலதெய்வத்திட்ட பிரார்த்தனை பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சில வழிமுறை சொன்னீங்க அதை செஞ்சதுக்கு பிறகு ஆச்சரியப்படுற விதமா அவர் பரிபூர்ண குணமாகி வீடு வந்தாரு மார்ச்சில் எங்கள் அம்மாவுக்கு வயிற்றில் மிகப்பெரிய ஒரு கட்டி அறுவை சிகிச்சை செய்கிற மாதிரி ஆகிட்டு அப்போயும் நான் உங்கள்கிட்ட இந்த மாதிரி சொன்னேன் அப்போ நீங்கள் சில விஷயங்கள் சொல்லி செய்யிருந்தீங்க அவங்களும் மிகப்பெரிய ஆப்ரேஷன் பண்ணி பரிபூர்ண குணமடைஞ்சு வீட்டுக்கு வந்து இப்போ நல்லா இருக்காங்க எங்கள் அப்பா அம்மா உயிரோடு இருக்கிறதுக்கு உங்களுடைய அறிவுரையும் நீங்கள் செய்ய சொன்ன சில வழிமுறையும் தான் காரணம் நான் இப்போல்லாம் கோவிலுக்கு அதிகமாக போகிறதில்லை மானசீகமாக உங்களையும் தான் வழிபடுறது நீங்கள் நல்லா இருக்கணும் உங்களால் இன்னும் கோடிக்கணக்கான குடும்பங்கள் துன்பங்கள் தீர்க்கப்பட வேண்டும் தெய்வம்னு ஒன்று இருக்கிறது உண்மைன்னா நீங்கள் நீண்ட ஆயிலோட நல்லா இருக்கணும் ஐயா வணக்கம் ஐயா நன்றிங்க சார் வணக்கம் சார் நான் கடலூர் மாவட்டத்திலேருந்து பெண்ணாடுத்துலேருந்து சைலேஜா பேசுகிறேன் நீங்கள் ஐநூற்றி இருபத்தி ஏழாவது எபிசோடில் சொல்லியிருந்தீங்க யாரும் என்னை பாராட்ட வேணாம் சொல்லியிருந்தீங்க உங்களை பாராட்டாமல் இருக்க முடியாது சார் ஏன்னா எனக்கு ரெண்டாயிரத்தில் கல்யாணம் ஆச்சு சின்ன வயசுலேருந்தே நான் சாமியும் நம்பினதில்லை பேயும் நம்பனது கிடையாது நான் எப்பவுமே பயப்படவே மாட்டேன் பேயெலாம் இருக்குன்றதை நான் நம்பவே மாட்டேன் எனக்கு ஒரு மூணு தடவை அந்த அறிகுறி தெரிஞ்சும் கூட நான் பயப்படலை அதெல்லாம் உன் மன மனசோட பிரமையாக இருக்கும் பேயெலாம் எதுவுமே கிடையாது இறப்புனால் நம்மளோட பாட்டு நின்றுச்சுனாவே இறப்பு அவ்வளோதான் மற்றபடிலாம் எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்னு நினச்சேன் சாமி அது போல் தான் சாமிலாம் எதுவுமே கிடையாது அதெல்லாம் எல்லாம் அவங்கவுங்க கும்பிட்றாங்கன்னு நினச்சேன் சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை ரெண்டாயிரத்துல எனக்கு கல்யாணம் ஆச்சு அதிலேருந்தே இப்போ இவ்வளோ நாள் எங்கள் வீட்டுக்காரர் வரையுமே ஒரு தடவை பசங்கள் இருந்தப்போ காது குத்தணும் எங்கள் வீட்டுக்கார் சவுதி போகிறப்போ ஒரு தடவை கோயிலுக்கு போய் பாஸ்போர்ட்டு படைக்க போனேன் மற்றபடி அவர் தான் கோயிலுக்கு போகிறோம் நான் போக மாட்டேன் ஏன்னா நான் நம்ப மாட்டேன் நீ இங்கே போகிறதா இருந்தால் போங்க நான் மாட்டேன்னு தான் சொல்லுவேன் அவர் மட்டும் தான் பழனி சமயபுரம் எல்லா கோயிலுக்கும் குலஞ்சப்பா கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போகணுமோ எல்லாமே அவர் மட்டும்தான் போகிறோம் நானும் போக மாட்டேன் என்ன முறை என் ரெண்டு பசங்களையும் வளர்த்துட்டேன் சாமியோட நம்பிக்கையே கிடையாது மறைப்பிறப்புன்றதே இல்லை அப்படி சொல்லி தான் வளர்த்தேன் எங்கள் வீட்டுக்காரர் இறந்து இப்போ ஒன்றரை வருஷம் ஆகுது அவர் இறந்த பிறகு தான் நான் ஃபோனில் யூடியூப் சேனல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் இறந்து ஒன்றரை வருஷம் ஆகுது உங்கள் யூடியூப்பை பார்த்து ஒன்றரை வருஷம் ஆகுது எங்கள் வீட்டுக்காரர் இறந்து ஒரு வாரத்தில் தான் உங்கள் யூடியூப் பார்த்தேன் பொண்ணு காமிச்சா இது போல் இரு காமித்தா இது போல் இருக்குமா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நான் சாமி இருக்கிறதும் நம்மனால் பேய் இருக்குன்றதை நம்புகிறேன் இப்போது வீட்டில் தனியாக இருக்கக்கூட பயமாக இருக்கும் சரி எ இல்லை எல்லா இடத்துலையுமே இருக்குது அப்படி சொல்லியிருக்கீங்க வீட்டிலேயே நான் பயப்படுவேன் இப்போ சாமி அந்தளவு சாமி குமரன் குலதெய்வ கோயிலுக்கே ஒரு வருஷத்துக்குள்ளே நாங்கள் மூணு தடவை போயிட்டு வந்துட்டோம் இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் நல்லது கெட்டது அம்மா தான் எல்லோருக்கும் சொல்லி கொடுப்பாங்க ஆனால் எனக்கு சொல்லிக் கொடுத்தது நீங்கள் தான் சொல்ல இருக்கும் சைடில் இருக்கோம் இது எல்லாமே ஒன்று வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் சார் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன் தேங்க்ஸ் சொல்கிறேன் நீங்கள் இல்லைன்னா நாங்க மூணு பேருமே கிடையாது இறந்துடலான்ற நினைப்புலதான் இருந்தேன் ஏன்னா எங்க வீட்டுக்காரர் இறந்த பிறகு வாழவே முடியல ரொம்ப கஷ்டமா இருந்தது உன் யூடியூப் தான் நான் உயிரோட இருக்கேன் இதை யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க ஆனா உண்மை அதுதாங்க சார் தெரியாது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கீங்க சாமி இப்ப அந்த அளவு நான் எப்படிதான் சாமி கும்பிடாம இருந்தேன்னு எனக்கே தெரியல இப்ப அந்த எந்த அளவு இப்ப சாமி கும்பிட்றேன்னா அது காரணம் நீங்கதான் இங்கே சொல்கிற மாதிரி எனக்கு எப்போயாவது நைட்டில் சாம்பிராணி வாசனை வருது வத்தி வாசனை வருது இது எல்லாமே நான் உணர்றேங்க சார் உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றிங்க சார் உங்களை பாராட்டாமல் இருக்கவே முடியாதுங்க சார் அங்கிள் வணக்கம் அங்கிள் என்னோட பேசுகிறீமதி நான் கடலூர் மாவட்டம் பென்னாரத்துல இருந்து பேசுறேன் அங்கிள் அங்கிள் நீங்க உங்களை பாராட்ட வேணாம்னு சொல்றீங்க அங்கிள் உங்களால் தான் அங்கிள் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியாது எல்லாமே தெரியுது எப்படி அங்கிளும் உங்களை பாராட்டமா இருக்க முடியும் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுக்கு நாற்பது வயசு ஆகுது அவங்களுக்கு நாப்பது வயசுல தெரியற எல்லா விஷயமும் இப்போ எனக்கு பத்தொன்பது வயசுலேயே தெரிஞ்சிருச்சு அங்கிள் இதுக்கு காரணம்னு நீங்க தான் அங்கிள் எப்படி அங்கிள் உங்களை பாராட்டமா இருக்க முடியும் சொல்லொழுக்கம் செயலொழுக்கத்தை பற்றிலாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அங்கிள் மெயினாக நான் சாமி கும்பிட்றதே உங்கள் எபிசோடுங்களை பார்த்து தான் அங்கிள் நான் தெரிஞ்சுக்கிட்டேனே அங்கிள் நாங்கள் எப்பயுமே சண்டே சண்டே வெளில போவோம் அங்கிள் அப்படிதான் அங்கிள் எங்கள் அப்பா மளிகை கடை வச்சுருக்காரு அப்படி தான் சண்டே போன வாரம் நாங்கள் வெளில போன என்ன ஆச்சுன்னா நாங்கள் எல்லாம் கடையை மூடிட்டு காரில் போனோம் அங்கிள் நாங்கள் கரெக்டாக தான் அங்கிள் போனோம் எதிர்க்க வந்த ஒருத்தவங்க பைக் எடுத்துகிட்டு வந்து நேராக காரில் குத்திட்டாங்க எங்கள் கார் நேராக போய் பள்ளத்தில் இறங்குற மாதிரி சைடில் போய் நின்றுச்சாங்கிள் யாருக்கும் எதுவும் ஆகலை அங்கிள் அந்த ரெண்டு செகண்டில் அவ்வளோ ரெண்டு அவ்வளோ பெரிய பெரிய லாரி வந்தது அங்கிள் ஆக்சிடெண்ட் அந்த அந்த செகண்டில் நான் என்னோட குலதெய்வத்தை தான் அங்கிள் நான் நினைச்சனே எதிர்க்க வந்து எங்கள் காரில் இடித்த ஆளுங்கள் ஆளுக்குமே எதுவும் ஆகலை அங்கிள் அங்கிள அவரோட வண்டிக்குமே டேமேஜ் அதிகம் எங்கள் காருக்குமே டேமேஜ் அதிகம் அங்கு என்னோட என்னோடய அப்பா முஸ்லிம். என்னோடய அம்மா இந்து நாங்கள் இந்துவாக இருக்கோன்னா அது காரணமே நீங்கள் தான் அங்கிள் எப்படி அங்கிள் உங்களை பாராட்டாமல் இருக்க முடியும் தேங்க் யூ அங்கிள் நம்முடைய ஆவிகள் உலகம் சேனலை இதுவரை subscribe பண்ணாதவங்க உடனடியாக subscribe பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஆவியுலகம் தவிர கிரைம் வேல்டு என்ற பேரில் ஒரு விழிப்புணர்வு சேனல் இருக்குது கதம்ப மாலை என்ற பேரில் பல்சுவை சேனல் இருக்குது அவைகளுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்குது அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா அந்தந்த சேனலுக்கு கொண்டு போய்விடும் ஆர்வம் உள்ளவங்க அவைகளையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய கேள்வி பதில் நிகழ்ச்சியை சுடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்